நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்டி கொரியர். தமிழ்குரல் நேயர்களுக்கும் மாலை முரசு செய்திகள் நிறுவனத்திற்கும் காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து, நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, நடுவர்களே ரொம்ப காதல்ங்கிறது ரொம்ப பயப்படாதீங்க பழனி, இங்கெல்லாம் நீங்கள் இவ்வளவு நாள் பயப்படுறதுனால தாங்க இப்படி இருக்கீங்க. நீங்கள் காதல் பண்ணுங்க. அது பொதுவாக ஒரு ஜோக் இருக்கு, என்ன 18 வயசு 19 வயசு ஆனால் ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதல்ங்கிறது வரணும், வரலைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணணும், வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஏதோ பருவக்கோளாறு தானேங்க, பருவத்தில் வர வேண்டியது காதல், அது வரும், வரணும். காதலிச்சு பாருங்களேன். சும்மா காதலுங்கிறது ரொம்ப அழக, ஒரு ஒரு கதையாக சொல்லுவாங்க, கடவுள் வந்தாராம், அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டால் அந்த உலகம் இவ்வளவு நாசமாக போச்சு, இந்த உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கே நீ, எல்லாரும் சொல்கிறாங்க வந்து நீ வந்து கெடுதல் நடந்தால் அழிச்சிருவேன், ஓ கோபமும் எனக்கு இருக்குது, ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்தை அழிக்கணும்னு தான் வர்றேன், என்னாலும் கோபப்பட்டு உன்னை விட எனக்கு கோபம் இருக்குல்ல, ஒவ்வொரு முறையும் அழிச்சிருந்தால் வர்றேன், நான் வரும்போதெல்லாம் இந்த மண்ணில் காதலர்களும் குழந்தைகளும் பிறந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த உலகத்தை நான் எப்படி அழிக்க முடியும் கடவுள் சொன்னார். நான் இப்போ இப்போ இப்படி வாங்க காதலுங்கிறது ரொம்ப, அவங்க சொல்கிறாங்க அது ரொம்ப புனிதமானது, வெறும் வெங்காயம் கிடையாது, அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் கிடையாது, அது ஒரு உணர்வு, அது ஒரு உணர்வு அப்ரோச், அவ்வளோதானே, சேர்த்துப்பா சேர்த்துட்டு சேர்ந்து இருந்து போ, இல்லைன்னா வில்லைனா விட்டுட்டு போ, அவ்வளோதானே, அது உணர்வாக சேர்ந்து பாருங்களேன். இளையராஜா பிடிக்கும்னாரு, இளையராஜா எல்லா பாட்டையும் கேட்டு தொலைங்க, ஒரே காதல் கசக்கு ஐயா, அதுலேயும் என்ன எதனால கசக்குன்னு சொல்கிறாரு தெரியுமில, யாரோ காதலிச்சு உருப்படலை ஒன்றும் சரிப்படலை, வாழ்க்கையிலே ஒன்றும் சுகப்படலை, காதலை படம் எடுத்தா ஓடுமுங்க, தியேட்டரில் சனம் கூடுமுங்க, தேவதாஸ் அவன் பார்வதி அம்பிகாவதி அமராவதி, கதையை கேளு முடிவை பாரு, கடைசியில் சேராம வாழாம யாரால செத்தாங்க, அதை சொல்லுங்க, கடைசியை சொல்லணும்ல, இந்த சமூகம் அவங்களை கொன்றிருக்கு, ஏன் சொல்லுது, நீ சேர்ந்துடக்கூடாது சேர்ந்துடக்கூடாதுன்னு, உண்மையாக காதலிச்சுட்டா அது அந்த உணர்வே வேறங்க. நம்ம நண்பர் உயகபாரதி எழுதியிருக்கார்ல, ஐயையோ ஆனந்தமே, இதுன்னு ஐயையோன்னு எப்படி சொல்ல முடியும், சொல்லலாம், வார்த்தையே இல்லாத தானே ஐயையோன்னு வரும், இதுக்கு மேலே ஒரு உணர்வே கிடையாதுங்க. கண்ணதாசன் இன்னும் அழகாக சொல்கிறாரு, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கதையெல்லாம் கண்கள் சொல்லும் கதையாகும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, இதெல்லாமே கேள்வி, இதெல்லாமே கேள்வி தானே, சரணத்தில் பதில் வருது, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலையும் சேயல்லவா, அம்பிகாவதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு காதலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏக, யாரு ஓடா அதெல்லாம் போயிட்டாங்கல்ல, அவ்வளோ நீ தான் லாஸ்ட், அவ்வளோதான், ஒன்று அம்பிகாபதி அமராவதியே சொல்லுவீங்க, எத்தனை நாளைக்கு அம்பிகாபதி அமராவதியே சொல்லிட்டு இருப்ப, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்ப, விட்டுரு வந்துட்டு இங்கே வந்துடல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த பொண்ணு இந்த கிண்டலாவே சொல்கிறாங்க, பர்சை பார்த்துட்டு காதல் வருது, பர்சை சும்மா அது ரொம்ப எப்படி என்ன தெரியுமா, அதில் இருக்க உண்மை என்ன தெரியுமா, ஏய் செலவு பொண்ணு எல்லாம் செலவு பொண்ணு அப்படின்னு ஏன் தெரியுமா பொண்ணு சொல்லுது, இவன் பணத்தை பெருசாக நினைக்கிறானா என்னை பெருசாக நினைக்கிறான்னா அந்த மாதிரி செக் பண்ணுது, அவ்வளோதான் சிம்பிளாக. மனிதகுல வளர்ச்சி, மனிதகுல வரலாறு, மனிதகுல வரலாற்றில் நெருப்பை மனிதன் கண்டுபிடித்தான் ஒரு மாற்றம் நடந்தது, சக்கரம் கண்டுபிடித்தான் மாற்றம் நடந்தது, இதெல்லாம் விஞ்ஞானத்தின் புரட்சி மாற்றங்கள், இவ்வளவு தூரம் இந்த மனிதகுலம் வந்து அது ஹோமோ சேப்பியன்ஸ் நம்மளாம், அதுலேயும் 7-8 மனித இனத்தை அழித்து தான் நம்மளும் வளர்ந்துருக்கோம், இப்போ அதெல்லாம் இந்த மனித இனம் இப்போ ஒன்று பாருங்களேன், ஒற்றை அமீபா, அது தன்னைத்தானே காதலித்தது இன்னொரு அமீபாவாக பிறந்தது, அப்புறம் இன்னொரு அமீபா அமீபா காதலித்து இன்னொரு உயிரினம் வந்துச்சு, காதலிக்க 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 உயிரினங்கள் பல்கி பெருகி பல்கி பெருகி இன்றைக்கி மனுஷன் வரையும் வந்து நிற்குது, மனுஷன் என்றைக்கு உருவானானோ வேறு உயிரினம் வராமல் பார்த்துக்கிட்டான் புதுசாக, அன்னையிலேருந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க மனுஷன் வந்த பிறகு, ஏன்னா இவன் வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தையே மாற்ற ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாகரிகத்தின் உச்சம் காதல் தான், வேறு எதுவும் கிடையாது, நாளைக்கு அரசாங்கம் ஒரு சட்டம் போடட்டுமே
என்ன தெரியுமா, உங்கள் சொத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எழுதி வைக்க முடியாது. அரசாங்கம் தான் யார் கொடுக்கணும்னு தீர்மானிக்கணும்னு ஒரு சட்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த நாட்டில் எவன் யாரை காதலிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க, ஒன்றுமே பிரச்சனை வராது. யார் வேணாலும் போ கட்டிக்க கட்டிக்க, எதுக்காகமா கட்டிக்க, கல்யாணமா போ போ போ, ரைட் ரைட்டு, ஜெருகண்டி ஜெருகண்டி விரட்டி விடுவோம், போய் கட்டி விட்டுவாங்க. ஏன் பிரச்சனை வருது, என் சொத்து எங்கே போகுது, என் எங்கே போகுது, இந்த கேள்வியெல்லாம் வரும்போது தானங்க அதானங்க கலாச்சாரமாக இருக்குது. அந்த கலாச்சாரம் நாசமாக போனால் என்னன்னு கேட்குறேன் நான். அப்போ இதை மாற்றி ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குவது என்றால் அது காதல் தானே செய்ய முடியும். யார் பதறா இந்த நாட்டில், சாதி அழிந்து விடக்கூடாது, இந்த ஏற்றத்தாழ்வுகள் அழிந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் காதல் வேண்டாங்கிறான். காதல் வாழ்க வென்று சொல்பவர்கள் நிச்சயமாக இந்த சமூகத்தை மாற வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் காதல் வாழ்ந்து தான் சொல்லுவாங்க, காதல் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, அது சீர்படுத்துதான் சொல்லுவாங்க. அதான் யதார்த்தம். ஒரு காதல் உன்னதமானதுன்னா அப்படிலாம் ஒன்று ஒன்று அப்படிலாம் இந்த புனிதப்படுத்துறது உன்னதப்படுத்துறது ஒன்று வெறும் வெங்காயம் கூட சயின்ஸ், அது ஒரு கெமிஸ்ட்ரி. ஆக காதல் என்பது இந்த மனித குலத்தை மனித குலத்தை கூட்டமாக வேட்டையாடி கொண்டிருந்த மனித குலத்தை நாகரீகமடை செய்தது காதல் தான். அந்த மனித குலத்தை வளர்த்தெடுத்து வந்தது காதல்தான். காதலால் இந்த சாதிகள் அழிந்துவிடும் என்று நினைப்பவர்கள் அதை அழிக்க துடிக்கிறார்கள். எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாத உணர்வு தான் காதல். காதல் அது சமூகத்தை சீர்படுத்துகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.